பொன்னியின் இமயம் டாக்டர் எஸ் கே பாலசுப்ரமணியம் அவர்களுக்கான 96 இசை உலகத்தின் சமர்ப்பணம். நேற்றைய இரவுகளின் தனிமைகளில் உன் காந்த குரல் தேடிய போதெல்லாம் வானிலையை மிதித்து தேற்றிய உன் ராகங்கள் காற்றில் கலந்து சென்றலாய் காகிதத்தில் வடித்த வரி கவிதைகளாய் புன்சிரிப்பும் குறுநகையும் கொண்ட காட்சிகளாய் மங்கி போன மௌனங்களின் முகவரிகளாய் விருதுகளை வென்று சூட்டிய மகுடங்களில் மானுட நேயங்களை மதிக்கும் உன் பாங்குகளில் திணுங்கல்களில் தீண்டல்கள் நிறைந்த உன் கொஞ்சல்களில் நம்மை நனைத்து விடை பெற்றாய் நீ மட்டும். கண்ணில் நீர் கொடுத்து காற்றில் நிறைந்த கலாசாலையை மீட்டிக்கொண்டே இருக்கும் உன் நாதம் ஜீவன் கலந்த அந்நாதம் நம் செவிகளை முட்டிக்கொண்டே இருக்கும் காற்றுள்ளவரை ஜீவன் கலந்த அந்த நாதம் நம் செவிகளை முட்டிக்கொண்டே இருக்கும் காற்றுள்ளவரை உங்கள் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எஸ்பிபி சார் அவர்கள பிரிவால மனமுடைந்துள்ளேன். எஸ்பிபி அவர்கள் எங்களோட வாழ்க்கையில வந்து பெண்ணி பிணைந்துள்ள ஒரு மனிதர். எங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் எந்த மனோநிலையிலும் அவருடைய பாட்டு வந்து எங்களுக்கு தெம்பையும் ஆதலையும் தந்திருக்குது. அவருடைய பாடல்கள் இருந்து கற்பதற்கு நிறைய உள்ளது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கிற விதம், அந்த பாடல்களோட உணர்ச்சியை புகுத்துற விதங்கள் எல்லாம் எங்களை வந்து விரல வச்சிருக்குது. எனக்கு பிடித்த அவருடைய 1000 பாடல்களில் ஒன்று, நிலாவே செல்லாதே பின்னாலும் பொன்வானம் இணை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அழித்தே அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், அதுபோல எஸ்பிபி என்ற மூன்றெழுத்தில் எத்தனை ஆயிரம் பாடல். ஓர் இருள்வானின் முழு நிலவை இசையுலகம் இழந்து நிற்கிறது. முழுமையான ஓர் பாடகம், அன்பான ஓர் மனிதன் பிரிகின்ற போதெல்லாம் யதார்த்தங்களை வெறுத்து ஏற்கிறது மனம். இந்த ஜாம்பவானின் நினைவுகளோடு போகுதே போகுதே என் பைங்களே வானிலே, போகுதே போகுதே என் பைங்களே வானிலே, நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே உறவும் இல்லை. வணக்கம். இமயம் தொட்ட இசையின் சிகரம் திரு எஸ்பிபி அவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம். பணிவு, எளிமை, அடக்கம் என அவரது நற்பண்புகளை வார்த்தைகளில் அடக்க முடியாது. அவர் விட்டு சென்ற அந்த பாரிய வெற்றிடத்தை யாராலும் நிரப்பவும் முடியாது. அந்த உயர்ந்த மனிதனின் இனிமையான இசையும் எண்ணில் அடங்காத பாடல்களும் என்றென்றும் நம்முடன் நீங்காமல் வாழும். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலுமே மனதை தொட்டவைதான். அவற்றில் ஒன்று அவரின் நினைவாக. சங்கீத நாட்டியமே ஒரு யாகம், தேகங்கள் எரியும் தியாகங்கள் புரியும் பாடுகிறேன் இது அமைதியின் கீதம். ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும், உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே, உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே, இன்னுயிரை தேடுகிறேன்.
இசையின் உணர்வை ஊட்டி கொடுத்த எங்கள் இளைய நிலா, எம் உணர்வுகளுக்கு வழி கொடுத்த இனிய நிலா, எம் இமைக்கா நொடிகளின் இதமான வருடல் நீங்கள் ஐயா, வானலை தவழ்ந்த ஒற்றை சூரியனும் நீரையா, மேகம் கடந்த இரவின் பௌர்ணமியும் நீரே ஐயா, தாங்கள் வாழ்ந்த யுகமொன்றில் உம் இசையுடன் வளர கிடைத்தது நாம் செய்த பெரும் பாக்கியமே. தாங்கள் இல்லாத போதிலும் தங்கள் பாடல்களுடன் எமது பயணம் பல தலைமுறை தொடரட்டும். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை நீங்கள் அள்ளித்தந்து எம்மை பிரிந்த இந்நொடியில் இதயம் கணக்க என் உள்ளம் தொட்ட உங்கள் குரலின் சில வரிகள் உங்களுக்காய் சமர்ப்பிக்கின்றேன். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இன்னால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேனதற்காக. அனைவருக்கும் வணக்கம். பாடகர் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் எங்கள் எல்லோரையும் விட்டு சென்றிருக்கிறார். இசையே இறந்து விட்டது போல எண்ணத் தோன்றுகிறது. நான் சிறுவயதிலிருந்தே அவருடைய பாடல்களை மட்டும்தான் கேட்பேன். அவருடைய பாடல்களை மட்டும்தான் பாடுவேன். சிரித்தாலும் சரி, அழுதாலும் சரி, எல்லா உணர்வுகளையும் அவர் தன்னுடைய குரல் அசைவினாலே, ராகத்தினாலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் எங்களை அடிமைப்படுத்தி இருக்கின்றார். அவர் தன்னை நினைக்காமல் இருக்கக்கூடாதென்று நினைத்தாரோ தெரியாது, அவ்வளவுக்கு எங்கள் எல்லோரையும் அவர் ஆட்கொண்டிருக்கிறார். அவ்வாறு என்னை பாதித்த அவருடைய பாடல்களில் ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. அதில் இப்பொழுது பாடக்கூடிய இந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன். காதலே உன் காலடியில் நான் விழுந்து தொழுதேன், கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி அழுதேன். இது மாற்றமா தடுமாற்றமா எல்லிலே பனிமூட்டமா, நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா. ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளமானதே உயிருக்கு.
பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி அதுவும் உங்கள் பாடல்களை கேட்டு வளர்ந்த நாங்கள் 70 பிள்ளைகள். எஸ்பிபி அவர்கள், உங்கள் உயிர் மட்டுமே இந்த உலகத்தை விட்டு சென்றது. நீங்கள் பாடிய பாடலின் ஜீவன் எங்கள் எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம். இந்த சோகமான தருணத்திலே எஸ்பிபி சார் அவர்களின் பாடல்கள் என்னை எவ்வாறு பாதித்தது என்பதை கூற விரும்புகிறேன். ஒரு பாடலை உணர்ச்சி பூர்வமாக எப்படி பாடலாம் என்பதை நான் முதல் முதலில் உணர்ந்து கொண்டது எஸ்பிவி சார் அவர்களின் பாடலை கேட்டுத்தான். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் எவ்வளவு அழகாக அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவார் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது. அதிலிருந்துதான் நானும் பாடல்களை எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக பாட முடியும் என்பதை, அந்த வார்த்தைகள் மூலமாக எவ்வளவு வேறுபாடாக வேறுபடுத்தி எல்லாம் காட்ட முடியும் என்பதை அதில் உணர்ந்து கொண்டேன், நிறைய கற்றும் கொண்டேன். எனக்கு அவரின் பல்லாயிரக்கணக்கான பாடல்களில் எல்லாமே பிடிக்கும். அதில் மிகவும் பிடித்தது பாடு நிலாவேன் கவிதை பூமலரே பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன் கேட்காமலே நான் பாடினேன் பாடு நிலாவே தேன் கவிதை திரு எஸ்பிபி அவர்கள் என் வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளிலும் அவரின் குரல் வழியே என்னோடு பயணித்திருக்கிறார். என் காதலி, என் சோகத்தில், என் மகிழ்ச்சியில், என் இயலாமையில், என் பெருமையில் என் கூடவே இருந்திருக்கிறார். அவரின் இழப்பானது எனக்குள் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. இசையாய் பொழிந்து ஓய்ந்தவருக்கு மின்னலாய் ஒரு சமர்ப்பணம். மின்னலே நீ வந்ததேனடி என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி சில நாழிகை நீ வந்து போனது என் மாளிகை அது வெந்து போனது மின்னலே என் வானமுன்னை தேடுதே. நன்றி எஸ்பிபி சார். எஸ்பிபி, 50 ஆண்டுகளாய் ஆகாய வழிகளை நிரப்பிய குரலோசை, 50 ஆண்டுகளாய் ஆகாய வழிகளை நிரப்பிய குரலோசை, அண்டை நாடுகளுக்கும் அணுவை பிளந்த உன்னாதம், அண்டை நாடுகளுக்கும் அணுவை புலந்த வந்த உன் நாதம், கண்டங்கள் கடந்த உன் கலைஞானம், கண்டங்கள் கடந்த உன் கலைஞானம், மாற்றங்களிலும் மாறாத உன் நாவின் இனிமை, மாற்றங்களிலும் மாறாத உன் நாவின் இனிமை, ஆன்மீய தத்துவங்களில் நீ கொண்ட மோகம், ஆன்மீய தத்துவங்களில் நீ கொண்ட மோகம், சாமானியனாகவே வாழ்ந்த உன் வாழ்க்கை, சாமானியனாகவே
வாழ்ந்த உன் வாழ்க்கை, மொழிகள் கடந்து நீ கொண்ட இசை, மொழிகள் கடந்து நீ கொண்ட இசை, பழிகள் பழிகள் மற்றவர் கூறாத பாவரசனே, பழிகள் மற்றவர் கூறாத பாவரசனே, வெளியில் விழுந்து இதயங்கள் நுழைந்த உறவு, வெளியில் விழுந்து இதயங்கள் நுழைந்த உன் உறவு, நாடி நரம்புகளிலெல்லாம் ஓடி பெருகிய உன் கீதங்கள், நாடி நரம்புகளிலெல்லாம் ஓடி பெருகிய உன் கீதங்கள், வாடிப்போன எங்களின் வேள்வுகளுக்கு வாகை சூட்டியது, வாடிப்போன எங்களின் வேள்வுகளுக்கு வாகை சூட்டியது, தேடி தேடி பார்த்தாலும் எம் சோகங்களின் சோர்வுகளை போக்கிய சொந்தக்காரனே, தேடி தேடி பார்த்தாலும் எம் சோகங்களின் சோர்வுகளை போக்கிய சொந்தக்காரனே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் ஜீவன் காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கின்றது, உன் ஜீவன் காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கின்றது, பாடிக்கொண்டே இருக்கின்றது, பாடிக்கொண்டே இருக்கின்றது. வணக்கம். நான் சிறுவயதிலிருந்தே எஸ்பிபி ஐயாவின் பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அவர் மூச்சு விடாமல் பாடிய மண்ணில் இந்த காதல், ஒருவன் ஒருவன் முதலாளி என்பன முக்கியமானவை. பின்பு அவரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நேரடியாக பார்த்து அவரது நகைச்சுவை கலந்த கனிவான பேச்சு, நடிப்பு, இசைஞானம், குரல் வளம், பணிவான பண்பு ஆகியவற்றால் மிகவும் கவரப்பட்டவர்களில் நானும் ஒருத்தி. அவர் அண்மையில் கொரோனா பற்றியும் சுகாதார உத்தியோகர்களை புகழ்ந்து பாடி பேசி இறுதியில் கொரோனாவிற்கு உயிரையும் அர்ப்பணித்து எங்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று நிற்கின்றார். அவரது பாடல்களில் ஒன்று, வண்ணம் கொண்டவன் நிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏடியில்லை, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏடியில்லை, வண்ணம் கொண்ட விண்ணிலவே. ஓம் சாந்தி. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம்பரராக நதியில் நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம்பரராக நதியில் நீந்தவா. எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமேயோ சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் சிந்தும் காலம். மனதை தொட்ட பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், அவர்கள் என்னை பொறுத்தளவில் எனது வாழ்விலே அனைத்து சந்தோஷமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், அல்லது இடைப்பட்ட எந்த விதமான உணர்வாக இருக்கலாம், அத்தனை உணர்வுகளுக்கும் தீனி போடுகின்ற, அத்தனை உணர்வுகளையும் வருடி கொடுக்கின்ற ராகங்களை அவரது குரல் இவ்வுலகு எங்குமே மீட்டி வைத்திருக்கின்றது. நான் தேவைப்படுகின்ற பொழுதிலெல்லாம் அவருடைய பாடல்களில் எந்த பாடலாக இருந்தாலும் அது எமது உணர்வுகளை வருடி கொடுத்து ஆறுதல் படுத்துகின்ற, சந்தோஷம் தருகின்ற, கவலையை நீவிவிடுகின்ற பாடல்களாக இருக்கின்றது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய என்றும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. எஸ்பிபி ஐயாவின் மறைவு செய்தியை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது எனது மகன் ஓடி வந்து, ஐ நோ ஹிம் மம்மி, ஹி ஆல்வேஸ் வெரி ஹாப்பிலி சிங் வித் கிட்ஸ் இன் சூப்பர் சிங்கர், இட்ஸ் வெரி சேட் டு ஹியர் தட் ஹி பாஸ்ட் அவே என்று சொல்ல கேட்டேன். இப்படி குழந்தைகளின் உள்ளங்களை கூட தனது புன் சிரிப்பால் அரவணைத்துக் கொண்ட ஒரு நல்ல கலைஞர் அவர். ஒரு வாசல் மூடி மறுவாசல் என்று எஸ்பி ஐயா பாடியது போலவே அவரது மண்ணுலக வாழ்வின் கதவை அடைத்து
விண்ணுலக வாழ்வின் கதவை திறந்து வைத்த இறைவன் இனி என்றும் அவரது இசை மலையில் நனைந்து அவரது ஆத்மாவுக்கு சாந்தி வழங்குவான் என்று நம்புகிறோம். எஸ்பி சார் மறைவால் மிகவும் துயரத்தில் நான் நாங்கள் இருக்கிற நேரத்தில் எனக்கு அவருடைய அநேகமான பாடல்கள் நான் எனக்கு பிடிக்கும். அவர் ரசித்து அதை அழகாக பாடுவார். இந்த இந்த மொழிகளில் என்றாலும் அவரால் பாட முடியும். அது ஒரு அவருடைய தனித்திறமை. ஆனால் இந்த பாட்டு நான் அவருக்காக தன்னை பாடல்கள் பிடிக்கும். இந்த பாட்டு அவருக்காக எடுத்துக்கிறேன். உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டு பார், உன் வீட்டு தென்னங்கீட்டி ஒவ்வொன்றாய் கேட்டு பார், என் பேர் சொல்லுமே. வண்ணம் கொண்டு விண்ணிலவி வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொடணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொடணி இல்லை, வண்ணம் கொண்டு விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்டு வெண்ணிலவே. இசை உலகின் சகாப்தங்களின் சகாப்தமாகிய எஸ்பிபி அவர்களின் இழப்பு மிக கொடியது, மிக பெரிய வலியை தரக்கூடியது. அவர்களுடைய பாடல்கள் எனது வாழ்க்கை சக்கரத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு உதவி செய்திருக்கின்றது. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய உங்களுடைய ரசிகர்களுடன் இணைந்து நானும் கொண்டாடுகின்றேன். நன்றி. பாடும் நிலா ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களின் பெரிவால் தவித்துக் கொண்டிருக்கும் பல கோடி இதயங்களில் எனது ஒன்று. அவரது பாடல்கள் என் தூங்கா இரவுகளில் தாயின் தாளாட்டாக இனித்தது, எனது பல இனிய தருணங்களை அழகாக்கியது. ஐயா பாடிய அனைத்து பாடல்களையும் நான் விரும்பி கேட்பேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் எது என்று கேட்டால் அது சங்கீத ஜாதி முல்லைதான். ஐயா உங்கள் ஆத்மா இறைநலனில் இளைப்பாரட்டும். உங்கள் பாடல்கள் என்றும் எங்கள் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வணக்கம். நான் மனம் தளர்ந்து சோர்ந்து தனிமையாக உணர்ந்த தருணங்களில் எல்லாம் பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள் அவருடைய பாடல்களின் ஊடாக என்னுடன் இருந்திருக்கிறார். அவருடைய குரலுக்கு ஒரு ஆத்மாவை சாந்தப்படுத்தக்கூடிய அபரிதமாக சக்தி உள்ளது. ஒரு ரசிகையாக எஸ்பிபி அவர்களின் பாடல்களை மட்டுமல்லாமல் ஒரு நடிகராக, நகைச்சுவை உணர்வு மிக்க ஒரு அன்பு மனிதனாக அவரை நான் திரையில் பார்த்து வியந்துள்ளேன். 40,000-க்கும் மேற்பட்ட முத்தான பாடல்களை எமக்காக தந்துள்ளார். அதில் என்னை அண்மையில் கவர்ந்த ஒரு பாடல் எம்எஸ்பி அவர்களின் ஆக்கத்தில் வந்த தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் பிள்ளை தாளாட்டு பாட ஆதாரம் இல்லை, தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனா எது தெய்வமாகும், மறுபடி பிறக்கும் உனக்கொரு பாதை, உரைப்பது கீதை இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடும், இது என்ன பாடம். பாடும் நிலாவின் இசையுடனான எனது பயணம் தொடரும். பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களது பாடல்கள் தோள் கொடுக்கும் தோளுனாய், தாளாட்டும் தாயாய், கருணை வடிவாய், சாந்தி கொடுக்கும் மருந்தாய், இன்னும் பல வடிவங்களில் எல்லோரது உள்ளங்களிலும் நீங்காமல் ஒலித்துக் கொண்டுள்ளது. அவர் மறைந்தாலும் அவரது இசை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சாந்தி.
அவருக்காக அவர் அவரோட பாடல் ஒன்றை நான் இப்போது பாட போறேன். சங்கீத மேகம் தென்றும் நீரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகபர ராக நதியில் நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கீழாய் போமரமே சங்கீத மேகம் தென்றும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். ஓம் சாந்தி. கடல், ஆகாயம், பூமி, மலை, காடு, இதை பார்த்து நாங்கள் ஐயா அதெல்லாம் வடிவம் இருக்கு, அழகா இருக்கு சொல்றது மாதிரி தான் எஸ்பிபி சார் இந்த பாட்டை பற்றி நாங்கள் சொல்றது. கலைத்தாயின் எல்லாம் அம்சங்கள் ராஜா சார், கமல் சார், எஸ்பிபி சார் இவர்களெல்லாம் கலை அவர்களுடைய கலை பயணம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. சார் அவருடைய மியூசிக் வந்து உலகத்தில் வங்கி ஒரு மூலையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் கேட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறோம். அது அல்பர்ட்டா இருக்கலாம், இல்லாட்டி தஸ்மேனியாவில் அவருடைய நியூசிலாந்து இருப்பாங்க ஒரு இடமா இருக்கலாம். அது வந்து இந்த நாலஞ்சு ஜென்ரேஷனுக்கு மேலால் கேட்டுனா இருக்க போகிறோம். இசையை விரும்பும் மக்களாக பாலு சார் பிரதமரில் விரந்தம் விரவா அல்லது மறைந்தன் மறையா மா மனிதர்கள் 2009 என்ன தலவன் அப்படி 2020 பாட்டின் தலவன் எப்போ எங்களுக்கு இருப்பார்கள். எனக்கு பிடிச்ச படங்களில் ஒன்றான மௌன ராகம் அதில் ஒரு செஞ்சது பிபி எனது அன்புள்ள அப்பாவாக எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு துளியிலும் உங்கள் பாடல் என்னுள் என்னுடன் பயணித்துள்ளது. இந்த நெருக்கமோ என்னவோ உங்களை வேறு ஒரு உறவு முறை சொல்லியும் அழைக்க முடியவில்லை. அப்பாவை யாராவது சார் என்றெல்லாம் அழைப்பார்களா? ஒரு இன்டர்வியூவில் உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் டெடிபியார் என. அன்றிலிருந்து தான் உணர்ந்தேன் அப்படியான ஒரு அன்பைத்தான் உங்கள் மேல் நான் வைத்திருக்கின்றேன் என்று. என் எல்லா உணர்விலும் பங்கெடுக்கும் அப்பாவாக நான் உங்கள் பாட்டில் மட்டுமல்ல நடிப்பிலும் கூட பாட்டு பாடவாவில் பாலுவின் சிறு குழந்தைத்தனத்தையும் காதலனில் ஒரு சிறந்த தந்தையாகவும் பதிந்து விட்டீர்கள் என்னுள். ஜன்னல் காற்றாகிவா சரிகை பூவாகிவா மின்னல் மலையாகிவா உயிரின் மூச்சாகிவா சுவாசமே சுவாசமே
இப்பொழுதெல்லாம் இப்படியாக எம்மை வருடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இப்பாடலை தேர்ந்தெடுத்துள்ளேன். எஸ்பிபி, வி ஆர் மிஸ்ஸிங் யூ. பாலு என்னும் பார்ப்புகள் உறவே, பாடும் நிலாவே, கேட்பதற்கு மட்டுமல்ல உன் கீதம் கற்பதற்கும் வானல உயர்ந்து நின்றதும் மாண்பும். நாள்தோறும் உன் நாதம் என் நாடிகளை தட்டிவிடும். பாடி கேட்கும் உன் ஓசையதை தேடி கேட்பேன் என் ஆசையாய். பாரதம் தாண்டி பறந்த குரல் தமிழன் தாயகம் பாடிய குரல் பாலு அவர் பாசக்குரல் இனிதென தமிழ் வார்த்த குரல். இனி என்று வரும் ஐயா இடிந்து மனம் எங்குதையா. இங்கிதம் கொண்ட சங்கீதமே காற்றுடன் நீ கலந்தாலும் என் காதோடு இசைத்துக் கொண்டே இருப்பாய் என் சுவாசம் இருக்கும் வரை. ஒரு மனுஷன் இறப்பு பல கோடி பேரின் இதயத்துல வலிய உண்டாக்குதுன்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கணும். திரு எஸ்பிபிஐ அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய கலைஞன். அவருடைய இழப்புன்னு சொன்னால் அதை ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருடைய இழப்பை பற்றி பேசணும்னா அவரோட பாடல் வரிகளையே தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே. அவருடைய தேகம் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய இசை எல்லோருடைய மூச்சிலும் கலந்திருக்கு. அது வாழ்நாள் முழுசும் கூடவே பயணிக்கும். நன்றி எஸ்பிபி ஐயா அவர்களே. திரு எஸ்பிபி அவர்கள் அவரோட இழப்பு இசை குடும்பத்துக்கு இசை உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு, ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தான் நான் நினைக்கிறேன். அவரோட பாடல் வாழ்க்கை வாழ்நாளில் நம்ம கேட்காத நாளே இருந்திருக்க முடியாது. வீட்லேயோ வெளியே போகும்போதோ அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருந்திருக்கோம். பாட்டு கேட்காத நாள் கூட குறைந்தபட்சம் அந்த பாடல்களை வாயில முணு முணுத்துட்டாவது இருந்திருப்போம். எப்படி இவ்வளோ நாளும் அவரோட பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அதே போல நம்ம லைஃப் டைம் முடியும் வரைக்கும் அவரோட பாடல்களும் இருக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் இனிமேலும் நம்ம வருத்தப்பட்டிருக்காம எஸ்பிபியையும் அவரோட லெகசியை செலிப்ரேட் பண்ணலாம்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒரு பாட்டு சொல்ல முடியாது. அவரோட 42,000 பாடல்களில் 4,000 பாடல்கள் பிடிக்கும். இப்போ உடனே என் மைண்டுக்கு வர்ற பாட்டு இந்த பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு வெரி சிம்பிள் மெலடி, ஆனால் அந்த பாட்டுக்கு கூட அவரோட குரலால் அவர் எந்த அளவுக்கு லைஃபும் ஃபீலும் கொடுத்துருப்பாருன்றதுக்கு இந்த பாட்டோட உதாரணம். தேங்க்யூ எஸ்பிபி சார். பூநாத்த முகம் பார்த்து மண்ணில நான தாழாமல் தடம் பார்த்து வந்து வழி போக. பூநாத்த முகம் பார்த்து மண்ணில நான தாழாமல் தடம் பார்த்து வந்து வழி போக. சித்திரத்து சோல முத்து மணி மாலை முத்துக்கிற தாரே துக்கமன மாலே வண்ணமாவானவில் நூலெடுத்து வாரே விண்ணிலமையும் பிடிச்சு சேல தச்சு தாரே. பச்சை மலை பூ நீ உச்சி மலை தேனி குத்தம் குறையேறு நீ நந்த வனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சாவலி மணி கிளிய கண்ணூரங்கு தூரி தூரி பச்சமர பூ நீ உச்சி மனத்தேனு குத்தம் குறையேறு நீ நந்த வனத்தேரே.
அனைவருக்கும் வணக்கம். முதலிலே இந்த நேரத்திலே 96 இசை குழுமத்தையும் உங்களோடு சங்கமிக்க செய்து எம்மையும் உங்கள் அங்கத்தவர்களாக ஏற்றுக்கொண்ட தென்னிந்திய அன்பு உறவுகளுக்கு முதலில் எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவிற்கும் எனக்குமான உறவு அல்லாவிடின் அவருடைய இசையை நான் எவ்வளவு தூரம் நேசிக்கின்றேன் என்பது சொல்லில் சொல்ல முடியாது என்று சொல்ல வேண்டும். காரணம், ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவாகத்தான் நான் அதனை பார்க்கின்றேன். அவருடைய பாடல் என்னோடு பேசும் பொழுது அவ்வாறான பல சந்தர்ப்பங்களிலே அந்த உணர்வை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏதோ ஒரு இடத்தில் நான் சோகமாக இருக்கும் பொழுது ஒருவர் பக்கத்திலே அரவணைத்து அதனை தட்டி கொடுத்து என் சோகத்தை தளர்த்தி விடுவதாக நான் பல இடங்களிலே உணர்ந்திருக்கின்றேன். அந்த உணர்வினை அவருடைய பாடல்கள் எனக்கு தந்திருக்கின்றது. பாடல் வரிகளை யார் யாத்திருந்தாலும் அவர் பாடும் பொழுது அந்த பாடலுக்கு உள்ளே சென்று அந்த பாடலை ஒன்றி எவ்வளவு தூரம் தன்னுடைய பாடலாக பாட முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பாக பாடக்கூடிய ஒரு பாடகர். இவ்வாறான ஒரு பாடகரை இனி இந்த இசையுலகம் இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு இசை வாரிசு வருமா என்பது கூட கேள்விதான். ஆனால் உண்மையில் இன்று இருக்கின்ற பல இளைஞர்கள், பல யுவதிகளை, பல பாடக பாடகிகளை அவர் உருவாக்கி இருக்கின்றார். அவர் வழி பின்தொடர்ந்து இன்று பலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய இந்த 96 இசை குடும்பத்திலும் கூட அவ்வாறான பலரை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையிலே உண்மையில் அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு, இசை உலகத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய இழப்பு என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் எங்களுக்கு விட்டு சென்ற சொத்து அளவுக்கு அதிகமானது என்றே சொல்ல வேண்டும். அதனை அளவிடவே முடியாது. அவ்வாறான ஒரு சொத்தை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். நிச்சயமாக இனி வருகின்ற இந்த பாடக பாடகிகள் அவரை உண்மையில் முன்னுதாரணமாக வைத்து அதனூடாக தங்கள் பயணங்களை தொடருவார்கள். நிச்சயமாக அவர் இசை உலகிற்கு கொடுத்ததை போன்று பல அற்புதங்கள் இந்த இசையுலகத்திற்கு அவர் ஊடாக நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அந்த வகையிலே மீண்டும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி அளித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.